ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மட்டன் நுரையீரல் தான் வந்து எப்படி செய்யறது நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு, இந்த நெஞ்சு சளிலாம் இருக்கும், வறட்டு இருமல் இருமிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப நல்லா இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னே சொல்லலாம். இதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து எப்படி செய்யறது அப்படிங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சோ இப்ப வந்து தவா வந்து நல்லா வந்து அடுப்புல வந்து காஞ்சிருச்சு. இதுல வந்து கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. இதுக்கு நான் வந்து நிறைய வந்து மிளகு தான் ஆட் பண்ண போறேன். ஸோ மிளகு வந்து சளிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிவாரணினே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து லைட்டாக வந்து சோம்பு நான் வந்து ஆட் பண்றேன். சோம்பு வந்து ஃப்ளேவர் காண்டி தான் நான் வந்து ஆட் பண்றேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலே சின்ன வெங்காயத்தை நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் வந்து லைட்டா மாறுற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இதுல வந்து அதிகமா மசாலையெல்லாம் நான் சேர்க்க போறது கிடையாது, அதனால வந்து குழந்தைகளுக்கும் நீங்க வந்து நல்லா கொடுக்கலாம். சளி இருமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா வந்து கேட்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. சின்ன சின்னதாக வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடுச்சு பாருங்க. அதனால தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து போடணும். இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளியை நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா வந்து வதங்கணும். இந்த நேரத்தில் வந்து தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் கொஞ்சமாக தான் போடுறேன், ஏன்னா நம்ம மிளகு வந்து ஆட் பண்ண போறதுனால அதுவும் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால லைட்டாகவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து நுரை வந்து நல்லா வந்து கழுவி வந்து வச்சிருக்கேன். அதை வந்து நான் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோடையே வந்து இந்த நுரை நல்லா வந்து கொஞ்சம் வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருந்தது எல்லாம் கொஞ்சம் வந்து கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை வந்து நான் வந்து சிம்மில் வச்சுட்டு நான் வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து நான் வந்து அரைக்க போகிறேன். வாங்க எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து தேங்காய் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய், இந்த ஒரு மூணு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். இது மூணே வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட் மாதிரி. இதை வந்து நான் வந்து அந்த நுரையோட ஆட் பண்ண போறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இந்த நுரையோட இப்போ நம்ம போட போறோம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. தண்ணி வேணுங்கிற அளவு நம்ம வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. அப்ப கொஞ்ச நேரம் வந்து இந்த இதோட நல்லா மிக்ஸ் பண்ணாதான் வந்து
கிரேவி வந்து ரொம்ப நல்லா டேஸ்டா கிடைக்கும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இதுல வந்து நான் வந்து லைட்டா மஞ்சள்தூள் ஆட் பண்றேன். அப்புறம் நம்ம லைட்டா வந்து சும்மா கொஞ்சம் போல வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்றேன். இதை வந்து மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றேன். கொஞ்சம் வேகட்டும் இது தாண்டி. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருந்தால் தான் நம்ம சாதத்தில் போட்டு பயணிந்து சாப்பிட நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை நான் வந்து மூடி வைக்கிறேன். நல்லா வந்து வேகட்டும். சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா மலிச்சு விட்டு இப்போ வந்து மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே வந்து வெந்துருச்சு. நல்லா வந்து நல்லா சாஃப்டாக எல்லாமே வந்து வெந்துருச்சு. அவ்வளோதான், அடுப்பை நான் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.